guys, welcome back. So, function ku dhaan kalambitiruken, anto veetla dhaan vandu function. So, eppo pona varame soltan marakama vandrunga nu. Actually, naanum pasam kuda vandu 6 manikku kalambalan dhaan plan. Ivan dhaan naduvula call panniruna sonna, indha mari edho pot nu sonna ne. Fire pot ah. So, adu vandu adu enna nu enakku theriyala. அது வாங்கிட்டு வாடா அர்ஜென்ட்டு அப்படின்னா. ஸோ அதான் வந்து நானும் சுகையிலும் வந்து இப்போ கிளம்புறோம், கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்புறோம். அதை வாங்கிட்டு அப்படியே ஃபங்க்ஷனுக்கு போயிடுவோம். ஆண்டோ வர பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அவன் ஃபுல்லாகவே இங்கே இல்லை. ஃபங்க்ஷன் ஃபேமிலி ஃபங்க்ஷன்றதுனால பிஸியாக இருக்கான். நானும் வந்து இப்போ தான் கிளம்பி முடிச்சாச்சு, சுகையலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சுகையல் வந்தான்னா நானும் சுகையலும் அப்புறம் சிம்பாவும் கிளம்பிடுவோம். வந்து நானும் ப்ரோவும் ஃபஸ்ட்டு வந்துட்டோம். வர்ற வழியிலே வந்து டைம் இல்லை எங்களுக்கு, ஏன்னா ஆண்டோ வந்து டைம் ஆகுது, சீக்கிரமாக வந்து வரணும்னு சொல்லியிருந்தோம். ஏய் ப்ரோ, அந்த ஃபயர் பாட்டை மட்டும் காட்டுறா, அது ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்று. இப்போ உள்ளே போனால் இவன் வாங்கி காட்டக்கூட மாட்டான் எனக்கு, அதனால தான் வந்து சத்திரத்துக்கு வெளியே நின்று நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோ இதை வாங்குறதுக்கு தான் வந்து பூக்கடை போயிருந்தோம். பூக்கடைன்னு பூக்கடை நினச்சிக்காதீங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஏரியா பேர் அது. ஸோ இது எப்படி வெடிக்கிறதுன்னு வந்து நான் உள்ளே போய் காட்டுறேன். நான் ஏன் இப்போ இந்த ஃபயர் போட்டை வந்து விளாக் எடுத்துனுக்குறேன்னு தெரில எனக்கு. இப்போ இதை கொடுத்துட்டு அவன் வெடிக்கிறதானா இல்லைன்னா எங்களுக்கு செகண்டு. ஃபஸ்ட்டு நானும் சுகையிலும் போய் டீ குடிக்க போகிறோம். இவன் சீக்கிரமாக கூப்பிட்டதுனால நாங்கள் டீலாம் குடிக்காமல் கிளம்பி வந்துட்டோம். ஆவா பார்த்துட்டேன், அப்படி இல்லை, அப்படியே யூட்டன் அடி, இங்கே சந்து போகுது பாரு. எங்கடா அவன் போக முன்னாடி போ. ஏ ஆண்டோ, ஏ கட் பண்ணிட்டானா? ஏ அப்படியே ஸ்ட்ரைட்டா வாடா. ஏய் என்னடா இது கோலம்? ஐயோ என்ன கோட்லாம் போடலாம், போட வேண்டியதானே. இப்போ வந்து நாங்கள் வீட்டில் டீலாம் குடிக்காமல் உனக்கோசரம் சீக்கிரமாக கிளம்பி வந்தோம். டீ பேட்டை மட்டும் கொடு, டீயை குடிச்சிட்டு வரோம். பக்கத்தில் டீ கடை எங்கே? எங்கே நாங்கள் பார்த்து வச்சிட்டோம். எங்கே இது? அந்த முனையில். நானும் வரேன். நீயும் வரியா? ஆமாம். ஏன் இப்போதான் முடிஞ்சுது? ஏதோ அதுக்குள்ளே ட்ரெஸ் மாற்றினு வருவாங்க, அதுக்குள்ள கேப் இருக்கு. இது அது அவன் சொன்ன ப்ரோ. இல்லை அந்த இதெல்லாம் இப்போ வெடிக்கலையா? இது ப்ரோ, இது அது வெடியும். நான் சும்மா சொன்னேன் ப்ரோ, வளாக எத்தனை? அப்படியா? அப்படியா? வளாக எடுத்தா நீ சும்மா வள வளாக எடுத்தா அப்போ என்ன புட்டாப்பு அடிப்பான் போல. இல்லை இல்லைங்க. சரி காசு கொடு. காசு கூடா? என்ன ஜிபே போயிட்டு எவ்வளோன்னு சொல்ல அனுப்புறேன். அப்படியா? 50. டீ வந்து எவ்வளோ? டீ ஏ இந்நேரம் நான் வீட்டில் இருந்தா எங்கள் அம்மா எனக்கு பப்ஸு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. நீ வீட்டுக்கு போ ப்ரோ, நீ இறங்க ப்ரோ, நான் பார்த்துறேன். நல்ல நேரம், அவன் காசை வீணாக்க எனக்கு தோணல. ப்ரோட கண்டென்ட் லீக் பண்ணிட்டா? போடா, கண்ணுலாம் சவுப்பு கலர்ல இருக்கு. பேட்டரி வச்சு எப்படி எறிய வச்சாங்க? சாங் சேஞ்ச் ஆகுதுனால எங்களுக்கு ஸ்டெப்பு ஞாபகம் இருக்குது அப்படின்னு. இது வரைக்கும் எத்தனை இடத்துல ஆடி இருக்கீங்க? 27. 27. கையை விட்டு எண்ணிகிட்டே போகிறான், ஆனால் பாட்டு மாறவே இல்லை. ஸ்டெப்பு மாறல தானே? பாட்டு போடலாம் ஆடுவாங்க, அவ்வளோ மனப்பாடம் ஆகிறான். ஏய் அதுவும் நிற்கிறான்டா அந்த ரப்பர் வாயன். அது என்ன ஆயில என்ன, நாங்கள் மிஸ் பண்ணிட்டு பார்த்து பார்த்து ஆடுவோம். பார்க்கலாம். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், ஆண்டோட கல்யாணத்துக்கு நான் வெல்கம் டான்ஸ். ஆண்டோ உன் கல்யாணத்துக்கு வெல்கம் டான்ஸ் ஆட போறானா? தெரியாம முன்னாடி வச்சு விட்டுட்டேன். சரி சீக்கிரம் வேய், நாங்க வீடியோ எடுக்கணும். ஏய் இப்பலால அவங்க வந்ததக்கப்புறம் தான். அப்ப வெளிய என்னதுக்கு வச்ச? அது இன்ட்ரஸ்டிங் ட்ரையல். இப்போ என் வீடியோக்கு ஒரு ட்ரையல் காட்டு. லாகர் சொல்றது கேக்க மாட்டான். அப்ப உன் கம்மியாடமேடா. ஆமா உன் கம்மியா உள்ள, அதுக்கு நீ பண்ணி காட்டிடு எங்களுக்கு. அப்படிலாம் பண்ணி காட்டு. அப்பதான் உன் வெல்கம் டான்ஸ் வீடியோ எடுப்பேன். இல்ல அது அது எடுக்காதீங்க. எடுக்க வேணாமா? சரி எடுக்க மாட்டேன், காப்பிரைட்ஸ் வேற வரும். ஏய் யா அம்மா வரோ. ஏய் அந்தோ ஸ்டெப் ஃபுல்லா காப்பியா? போ போ போ, உனக்கு தண்ணி வந்தா. ஏய் ஸ்டெடி பண்றா.
ஏய் ப்ரோ, இந்த மாதிரி ஒன்று வாங்கணும்டா ப்ரோ. ஆமாண்டா, எங்கடா அவன் ஆண்டோ இன்னும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காண்டா. சாங் வந்து கட் பண்ணப்படும், ஏன்னா அது காப்பிரைட்ஸுக்கு உட்பட்டது. என்ன இருக்கும் தெரியாதுல, நான் என்னமோ இருக்கலாம். ஐயோ, உனக்கு கேக் வந்திருக்குதுடா. ஆ, சாப்பிடுவாங்க பாரு. ஆ ஆ, தெரியா? ஆமா, அவன் தனியா வந்து சாப்பிடுவான். ஓடுது, காப்பி ரைட்ஸ் வரும். நீ பேசுறது இவ்வளவு நேரம் கேட்காது. அதான் யோசிக்க பாருங்க மக்களே, முதல் பண்ணி இது அதுவும் அண்ணல் தான் ஃபர்ஸ்ட் நான் தான் சாப்பிடுவேன். அப்ப நல்லா இல்லைன்றோம் பேமெண்ட் வாங்கிட்டு சொன்னா அதெல்லாம் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி ஆகிடா. உண்மையா சொல்லுங்க, ப்ரோ நீ சொல்லு ப்ரோ, எப்படி சொல்லு? நான் சாப்பாடு சாப்பிட சொல்றேன், ஃபைனலாக நான் கன்ஃபார்ம் சொல்றேன். அரிய இப்பயே கேட்டேன், போயிடுவோம். எப்படி இருக்கா? சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து வ்ளாக் எடுக்கல. எனக்கே தெரிஞ்சிச்சு, இப்போ வ்ளாக் பார்க்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து சுத்தமாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு நான் பேசுகிறது கேட்டிருக்காது. ஏன்னா அவ்வளோ சத்தமாக இருந்தது. சாப்பிட்டு முடித்து மேலே போனேன், மேலே போனதும் பாட்டு போட்டு எல்லோரும் ஃபங்க்ஷன்னாலே டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, ஸோ டான்ஸ் ஆட ஆரம்பித்ததும் தெரிஞ்சிச்சு வ்ளாக் எடுத்தா ஒன்றுமே கேட்காது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அம்மளும் கருணும் வந்தாங்க, அவங்க சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி நடந்தது, மற்றபடி நான் எதுவுமே பண்ணலை. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து என்ன, நாளைக்கு வந்து ஷூட் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஸ்னைப்ஸ் வ்ளாக், அப்படி இல்லைனா வேறு ஒரு பிளான் இருக்குது. அதை வந்து நாளைக்கு ப்ளாக் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஏன்னா எனக்கு தெரியல அது கன்ஃபார்மாக இல்லையான்னு. ஸோ இப்போ இந்த ப்ளாக் இதோட ஃபினிஷ் பண்ணிட்டு நானும் போயிட்டு சீக்கிரம் படுத்து தூங்குறேன். டாடா பாபாய், டேக் கேர், சி யூ ஆல் இன் அனதர் வீடியோ.